நம்ம எத்தனை பேருக்கு இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு 18ல இருந்து 19 வயசு இருக்கலாம் எல்லாருக்கும் ஆவரேஜா வச்சுக்கோ 17 18 வயசு வச்சுக்கோ எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்க உங்க அம்மாவுடைய வேலை சாப்பாடு போட வேண்டியது உங்க அப்பாவுடைய வேலை நீ கேட்கும் போல காசு கொடுக்க வேண்டியது உங்க அப்பா என்ன ஏடிஎம் மிஷினா உங்க அம்மா என்ன சமையல்காரியா அந்த ரெண்டையும் தாண்டி அவர்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் என்று தங்களுடைய கனவை உண்மையில் வைத்து சுமந்து தங்களுடைய எதிர்காலத்தை உண்மையில் வச்சிருக்கான் என் புள்ள காலேஜ் போறான் என் பொண்ணு படிக்கிறா அவர்கள் படிக்காம இருப்பாங்க அவர்களுக்கு டிகிரி படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது என் புள்ள படிக்கணுங்கிறக்கா தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டாமல் ஒரு நாளைக்கு 4 சட்டை போடணுன்றியே இந்த சுடிதார் நான் போட்டு போக மாட்டேன்றியே உங்க அப்பா அம்மா என்னைக்காவது கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கா கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்காங்களா நீ சொல்லுவே அப்பா சட்டை கிழிஞ்சிருக்கு சரி போனா போது விடுறி அப்படின்ட்டு போவார் தங்களுடைய வாழ்க்கை முன்னது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கைன்னு காத்திருக்கோம் எத்தனை பேர் உன்னுடைய அப்பா அம்மாவை தனியா ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்க எப்பேற்பட்ட தியாகியவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்க என்னைக்காவது யோசிச்சிருக்கேன் அப்பா அம்மா பத்தி ஒரு நாள் நன்றி சொல்லிருக்கியா பக்கத்து சீட்ல உட்கார்ந்துருக்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா 100 தேங்க்ஸ் சொல்ற உலகத்திலே உத்தம என் ஃப்ரெண்டு தான்ற ஒத்த டீ ஓசி டீ உனக்கா உயிரையே கொடுத்து உனக்கா வாழ்க்கையை கொடுத்து உனக்கா சம்பாத்தியத்தை கொடுத்து உனக்கா நேரத்தை கொடுத்து தன்னுடைய எதிர்காலத்தை மொத்தமாக உண்மையிது வைத்து நீ பொழைப்ப அப்படின்னு காத்திருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் காப்பாற்றுவாங்கிற என்ன இருக்குதா என்ன தெரிஞ்சு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கலாச்சாரமும் நுகர்வு கலாச்சாரமும் போகிற போக்கு வந்து அவனை அவன் காப்பாத்துக்கிறதே பெரிய வித்தியா இருக்கும் பொழுது அப்பா அம்மாலாம் அவனு காப்பாற்றுவானே தோணல அத்தனையும் தெரிந்தும் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பது அநாத இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தான் படிச்சு 4 காசு சம்பாதிச்சோன்னே முதல்ல தூக்கி எறிக்க வேண்டியது எது வெட்கமும் மானமும் பெற்றோர்களும் முதல்ல தூக்கி எறிஞ்சான் அப்பா அம்மாட்ட சண்டை எத்தனை பேர் வீட்டில் சண்டை போடுற அப்பா அம்மா துச்சமா எத்தனை பேர் மதிக்கிற வாய மூடி எனக்கு தெரியும் அப்படின்னு அம்மா அப்பா எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க சொன்னதில்ல ஒருத்தர் கூட உங்க வீட்டுக்காரர் பேசாம இருக்க சொல்லு அம்மாட்ட வந்து அப்பா பத்தி சொல்ல உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சாப்பிடும் போது தட்டை தூக்கி போட்டு போல எவ்வளவு அவமானங்களை அவர் தாங்கி கொண்டிருப்பார்கள் நான் பெத்த புள்ள இன்னைக்கு நீ வளர்ந்து பெரியாளா நிக்கிற 5 வயசு வரைக்கும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரியாது நீ அழுதுகிட்டு இருப்ப நீ எதனால அழுதுன்னு உங்க அம்மாக்கு தெரியும் எறும்பு கடிச்சு அழுகுதா பசியில் அழுகுதா பால் குடிக்க அழுகுதா அண்ணன் அடிச்சானா அப்பா திட்டாரா எதுக்கு அந்த குழந்தை குழந்தை அழுகுதுன்னு உன்னுடைய அழுகையை பார்த்து உன் கண்ணீரை பார்த்து கண்டுபிடிப்பவள் தாய் நீ நடக்க தெம்பில்லாம இருக்கும்போது பேச துப்புல்லாம இருக்கும்போது உன்னை மார்லையும் தோல்லையும் வச்சு வச்சு ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த அழகு குழந்தைக்கு திருஷ்டி பட்டு கண்ணில் கருப்பு வர கண்ணத்துல அப்பங்க நாயாப்பையா உழைச்சிக்கிட்டு இருந்தா உனக்கா எத்தனை பேர் பெற்றோரை நன்றியோடு பார்க்கிறீர்கள் மனசுல கொஞ்சம் ஒரு என்ன வந்திருக்கா எங்க அப்பா என்ன வந்திருக்கா என்னுடைய அம்மான் பெருமை வந்திருக்கா நல்லா கேட்டு பாரு கல்யாண வீடுகள்ல உறவினர்கள் சந்திப்புகள்ல உன்னுடைய தாய் தகப்பன் எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க என் பையன் பிஏ படிக்கிறான் என் பையன் எம்ஏ படிக்கிறான் என் பையன் நர்சிங் என் பொண்ணு நர்சிங் படிக்கிறான் எவ்வளவு பெருமையா சொல்றாங்க என்னைக்காவது ஒரு இடத்துல எங்க அப்பா இன்னான்னு பெருமையா சொல்லியிருக்கியா உங்க அப்பா போலீஸ்காரரா இருந்தா சொல்லுவேன் உங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தா சொல்லுவேன் உங்க அப்பா அரசியல்வாதியா ஒரு அதிரடி ஆளா அடாவடி ஆளா இருந்தா சொல்லுவேன் ஒரு தகப்பனை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு என் தகப்பன் மிகப்பெரிய தியாகி எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்தவன் அப்படின்னு அந்த நன்றியோடு என்னைக்காவது அப்பா அம்மா பார்த்துருக்கோமா என்னைக்கு நாம நம்முடைய பெற்றோர்களை மதிக்க தயாரா இல்லையோ நண்பர்களே அன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்காது அந்த கதை நீ கேட்டிருப்ப அப்பா அம்மாவுக்கு வந்து பழைய அலுமினிய தட்டில் வந்து சாப்பாடு போட்டாலாம் அம்மா காரி அப்ப அவ பிள்ள சொன்னாலாம் அம்மா அந்த தட்டை பத்திரமா எடுத்து வை அப்படின்னா ஏன் நாளைக்கு உனக்கு அதெல்லாம் சாப்பாடு போட எடுத்து வை அப்படின்னாலாம் வினை விதைத்தவர்கள் விதை இருப்பார்கள் பெற்றோர்களை புறக்கணிப்பது போன்ற பெரும் பாவம் உலகத்தில் கிடையாது அவர்கள் அப்ப கூட உன்னை சபிக்க மாட்டாங்க அப்ப கூட உன்னை சாப்பிட மாட்டாங்க பையனுக்கு நல்லதா இருந்தான் ஏதோ கெட்ட புத்தி அவனுக்கு கெட்ட நேரம் சரியில்லை அப்படி ஆயிட்டான் அப்படின்னு அவங்க மன்னிப்பார்களே தவிர உன்னை யாரும் சபிக்க மாட்டாங்க வெறும் பாசம் வெறும் அன்பு அளப்பரிய அன்பு பெற்றோர்களை மாறி பெரும் தெய்வங்கள் உண்டா தம்பி மாதா பிதா அப்புறம் தாண்டா குரு அப்புறம் தாண்டா தெய்வம்
என்னுடைய தாயும் தகப்பனும் தான் நான் கண்கண்ட தெய்வம்னா அவர்களை முன்னிறுத்தாம இருந்தா, அவர்கள் காலில் விழாம இருந்தா, என்னைக்காவது ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய பெற்றோர்கள் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கீங்களா? என்னைக்காவது அப்பா அம்மா காலில் விழுந்து யாராவது கை தூக்குங்க. இந்த மொத்த கூட்டத்தில் மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பையன். எத்தனை அரசியல் தலைவர்கள் காலில் விழுறோம், எத்தனை மாவட்ட தலைவர்கள் காலில் விழுறோம். உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா என்ன கெட்டுச்சு உனக்கு? அப்பா அம்மா காலில் டெய்லி ஒருவேளை விழுந்து பார், அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும், நிதானம் வந்துடும், படிப்பு வந்துடும். பொய்யில் நண்பர்களே சத்தியம், அப்பா அம்மா காலில் டெய்லி ஒருவேளை எந்திரி, ஒருவேளை விழுந்து எந்திரி. அப்பா அம்மாவே கேட்பார், அண்ணே சந்தேகப்படுவான், தங்கச்சி கேலி பண்ணும், என்ன அண்ணனுக்கு ஏதோ ஞானம் வந்துருச்சு போல தெரியுது, திடீர்னு காலில் விழுகுது. அம்மாவே பயந்து போய் கேட்கும், என்னடா ஏதாவது காசு வேணுமா திடீர்னு விழுற? அப்பா தள்ளி போய் கேட்டே காலை வாரி விட்டுறாரா அப்படிம்பார். எல்லாருக்கும் வியப்பா இருக்கும். நாலு நாள் சேர்ந்தாப்புல விழு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு குனிந்து நிமிர தெம்பு இருக்கக்கூடிய வரை, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற வரை அவர்கள் காலில் டெய்லி விழுந்தந்திரி. அதை போன்ற புண்ணியம், அதை போன்ற தவம் வேற எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நல்ல மனுஷன் ஆயிருவ, பேச்சில் நிதானம் வரும், பெரியவர்களை மதிக்க தோன்றும். யாரை பார்த்தாலும் காதலியா தோறாது, சில பேரை பார்த்தா தங்கச்சி அக்காவும் தோணும். நிறைய நிதானம் வரும், நல்ல படிப்பு வரும், உத்தரவாதம். ஒரு மாதம் செஞ்சுப்பார். நான் காயகல்ப லேகியம் சிட்டுக்குருவி லேகியம் மாதிரிலாம் சொல்லல, நடைமுறை உண்மை, எளிதான உண்மை சொல்றேன். ஒரு மாசம் உங்க அப்பா அம்மா காலில் டெய்லி விழுந்துப்பார், இடைவிடாம விழுந்துப்பார், கேலி பண்ணிட்டே விழு தப்பு இல்லை, விழுந்து பார், உனக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்துடைய பவர் இருக்கு பாத்தியா, அந்த அன்புடைய சக்தி இருக்கு பாத்தியா, உன் அப்படியே ஒரு கவசம் மாதிரி வந்து காப்பாற்றும்.